வணக்கம். பைபிள் உலகம் சேனல் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த இரவு வேளையிலே நாம் உறங்கும்போது, உறங்குவதற்கு முன்பாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கிறோங்க வாழ்க்கையில். இன்றைக்கி நான் ஒரு சின்ன வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குதுங்க, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ரொம்ப அழகான வசனம் இல்லை? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். இன்றைக்கி காலையில் வேலை செஞ்சவங்க வேலைக்கு போனோம் வந்தோம், பிரயாணப்பட்டிருப்போம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி நாம் நினச்ச வேலையை செய்ய முடியலன்னு யோசிக்கலாம். சிலர் வந்து பார, நான் இன்றைக்கி நினச்ச வேலையை நான் சாதிச்சிட்டேன், நான் என்னுடைய கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடிச்சிட்டேன், நான் விரும்பிய உணவை நான் உண்டேன், நான் விரும்பிய நபரை போய் சந்தித்தேன், இல்லை நான் வந்து விரும்பிய இடத்துக்கு நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு பல்வேறு யோசனைகள் நம்ம மனசில் ஓடிக்கொண்டிருக்கும். பைபிள் சொல்லுவது பார்த்திங்களா, ரொம்ப அழகாக, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நல்ல விஷயங்களை நாம் யோசிப்போம். நாம் உறங்கும்போது, உறங்குவதற்கு முன்பதாக இன்றைக்கி நம்மளுக்கு நினச்ச விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம், நாம் நினைத்ததை சாதிக்க முடியாமல் போயிருக்கலாம். பரவாயில்ல, கடவுள் இன்னொரு நாளை நமக்கு கொடுக்கிறார். இன்னொரு புதிய விடியலுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த விடியல் நல்ல விடியலாக நமக்கு இருக்கும். கடவுள் ஒரு புதிய நாளிலே ஒரு புதிய விஷயத்தை நமக்கு கொடுப்பார், ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு செய்வார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வேணுங்க. உறவுகள், நண்பர்கள், இப்படி நிறைய நம்மை சுற்றி அநேகர் இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சிந்தனைகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் மனசை இலகுவாக்குங்கள், லேசாக வச்சுக்கோங்க. கடவுள் மீது உங்கள் பாரத்தை வச்சுருங்க. இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, இன்னொரு சமயம் நமக்கு வாய்க்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பைபிளில் கூடங்க நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷம். அதில் பார்த்தீங்கன்னா, தோற்றவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், வீழ்ந்த மனிதர்கள் எழுந்திருக்கிறார்கள், களைப்படைந்தவர்கள் புதுபலன் அடைந்திருக்கிறார்கள், நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்த மனிதர்களுக்கு மாபெரும் நம்பிக்கை உருவாகியிருக்கிறது. நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள், நம்பிக்கையின் அடையாளங்களாக மாறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்களால் சாதிக்க முடியாதா என்ன? உங்களால் வெற்றி பெற முடியாதா என்ன? உங்களால் நிச்சயம் முடியும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் நல்ல உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார் இல்லையா? உங்கள் உறவுகள் உங்களோடு இருக்கிறார்கள் அல்லவா? உங்களை நேசிக்கிற மக்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது ஒரு பெரிய கிஃப்ட் தானே. கடவுள் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்கள் மீது அன்பு காட்டுகிறார், ஒரு புதிய விடியலுக்கான நம்பிக்கையை நமக்குள் வைத்திருக்கிறார். விதைகள் பார்த்தீங்கன்னா மண்ணில் விழுந்துருச்சு, அதோடு அது அமைதியாக இருக்கிறது இல்லைங்க. அது அந்த மண்ணை கிளறி வேர்விட்டு செடியாக மரமாக உருவாகி பூத்து காய்த்து கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை அதற்கு இருக்கிறது. சாதாரண செடிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளைய நாள், ஒரு நாளைய தினம் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கையினாலே நாம் சாதிக்க முடியும், ஜபத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் கொடுப்பதினாலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாளை என்று ஒரு நாள் இருக்கிறது, நாளை என்பது ஒரு நம்பிக்கை. ஸோ கடவுள் மீது உங்கள் கவலைகள் எல்லாம் வச்சுருங்க. உறங்கும்போது உங்கள் மனம் இலகுவாகட்டும். கடவுள் வசம் உங்கள் வாழ்வை ஒப்படையுங்கள். கடவுளின் மடி மீது சாய்ந்து உறங்குங்கள். கடவுள் உங்கள் கவலைகளெல்லாம் மாற்றுவார், நன்மையாலே உங்கள் வாழ்வை திருப்தியாக்குவார். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நீதிமொழியில் இந்த வசனம் இருக்குதுங்க. அந்த வசனத்தின்படியாய் உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாகட்டும்.
நாளைய விடியல் நல்லதொரு விடியலாக உங்களுக்கு அமையட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.